Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹலோ வர்மா சார். அபி, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போற டீலுக்கான டாக்குமெண்ட் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்ககிட்ட மறைச்சனா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா அபி, நான் உன்னை என்னவோ நினைச்சேன், ஆனா நீ என்ன ஆபீஸ்ல மார்னிங் பார்க்கும்போது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. சார், நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கல. மறைக்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்லை சார். அப்ப நான் போய் சொல்றேனா? சார், நான் அப்படி சொல்ல வரல சார். நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டேங்கிற விஷயத்தை தான் பேசுறேன், அது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன அபி சார், நான் கோபமா உங்ககிட்ட பேசினதுல பயந்துட்டீங்களா? பயப்படல சார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற டேட்டா பத்த பார்க்கும் போதுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு. இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே விஷயத்த என்கிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா நம்ம ஆபீஸ்ல வச்சு மார்னிங் கொண்டாடி இருக்கலாமே. சார், நான் என் பர்த்டேங்கிறதே மறந்துட்டேன் சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்ககிட்ட சொல்றது? புரியுது. உங்க ஹஸ்பண்ட காப்பாத்துறங்கற வேகத்துல நீங்க உங்களை பத்தியே மறந்துட்டீங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அபி. உனக்கு இந்த அப்பாவுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மே யுவர் லைஃப் பி யூ பெட்டர் ஃப்ரம் நவ். தேங்க்யூ சார். Thank you very much. நீங்க உங்க பர்த்டே கொண்டாடறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா அபி? இல்ல சார், நான் எதுவும் பிளான் பண்ணல. ஆனா என் சஞ்சீவ் எனக்காக ஒரு பெரிய பிளானே பண்ணிருக்கான். இந்த பர்த்டேவை நான் மறக்க கூடாதுன்னு எனக்காக நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். குட். நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் பேர். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழ்றீங்க. சார் சொல்லுங்க அபி. நான் உங்க ஆபீஸ்க்கே வந்து சஞ்சீவ்காக உங்ககிட்ட பேசினதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவையானதை நான் கேட்டேன், பதிலுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்டீங்க, அவ்வளவுதானே? இங்க பாருங்க அபி, திறமை இருக்கிறத விட முக்கியம் திறமைக்கு தகுந்த சன்மானத்தை கேட்டு வாங்குறது தான். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. உங்க திறமைக்கு ஏத்த பலனை நீங்களே கேட்டு வாங்கலனா உங்க திறமைய நீங்களே அவமதிக்கிறதா அர்த்தம். பைபிளில் ஜீசஸே தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட டீல் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை. சொல்ல போனால் நானாக இருந்தாலும் இதை தான் செஞ்சுருப்பேன். எனக்கு என் பொண்ணை இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிஸ்னஸ் உமன்னு அவார்டு வாங்கணும். உனக்கு உன் சஞ்சீவை பெரிய முதலாளியாக ஆக்கணும். ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு தான் இந்த விஷ். நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். இந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சரி, நீங்க இன்னைக்கு சஞ்சீவோட ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நேரம் போன் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஓகே அபி, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே அபி. உனக்கு வந்த மாதிரி பிரச்சனை மத்தவங்களுக்கு வந்திருந்தா அவங்க தோல்வியில துவண்டு போயிருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. உன்னை நோக்கி வந்த கல்லை எல்லாம் படிக்கல்லா மாத்தி அது மேல ஏறி நின்னு நீ வெற்றி கொடி நாட்ட போற. நான் கூட இந்த கடனை நீ எப்படி கட்ட போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்த. ஆனா உனக்கு அந்த பயமே இல்ல. உனக்கு கிடைச்ச வழி எல்லாம் லைஃபா மாத்தி சஞ்சீவ்காக போராடி நீ சாதிச்சு காட்டிட்ட அபி. அத்தை, சஞ்சீவ் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த பையன். அவனை ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த ஸ்ரீஜா மூட்டை தூக்க வச்சா
அது இன்னைக்கும் என் மனசுல ரணமா இருக்கு. அந்த ரணம் தான் என்ன இப்படி ஓய்வில்லாம ஓட வைக்குது. நான் இன்னும் ஓடுவேன், முன்ன விட ரொம்ப வேகமா ஓடுவேன், வெறித்தனமா ஓடுவேன். என் சஞ்சீவ இந்த உலகமே அண்ணாந்து பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா கோடீஸ்வரன் ஆக்குற வரைக்கும் நான் ஓடுவேன். பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல, பாசமும் மனுஷங்களும் தான் முக்கியம்னு அந்த ஸ்ரீஜாக்கு மட்டும் இல்லாத இந்த உலகத்துக்கே நான் உணர்த்துற வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன். ஓடு அபி, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஓடு. சஞ்சீவ், எனக்கு உன்னையும் பாப்பாவையும் தவிர வேற எந்த சிந்தனையும் எப்பவுமே இருந்ததே இல்ல, இருக்கவும் போறதில்ல. இப்ப கூட என் மனசுல உன்னை எப்படி பெரிய ஆள் ஆக்கி காட்டணும்ன்ற சிந்தனை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பிறந்த நாள் கூட நீ ஆசைப்பட்டன்னு தான் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்ப தெரியுமா சஞ்சீவ் கிடைக்கும்? உன்னை அவமானப்படுத்தின ஸ்ரீஜாக்கு முன்னாடி நான் விட்ட சபதத்துல ஜெயிச்சு உன்னை பெரிய ஆள் ஆக்கி காட்டும் போதுதான் எனக்கு அந்த சந்தோஷமே கிடைக்கும் சஞ்சீவ். அது நடக்கிற வரைக்கும் என் நாடி நரம்பு மூளை எதுவுமே ஓயாது, போராடிக்கிட்டேதான் இருக்கும். அபி, அத்தை என்ன அபி, ஏன் ஒரு மாதிரி ஆகி ஏதோ ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட? ஒன்னும் இல்ல அத்தை, நாளைக்கு நடக்க போற அக்ரிமெண்ட பத்தி யோசிச்சேன். நாளை பத்தி அப்புறமா யோசிச்சுக்கலாம், இன்னைக்கு நீ சந்தோஷமா இரு. ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் சஞ்சீவ் சந்தோஷமா இருப்பான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.